எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 400 வருடம் பழமையான தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டையை பற்றி பார்ப்போம். தரங்கம்பாடி அப்படின்ற பெயருக்கான அர்த்தமே அலைகள் பாடும் ஊர். இந்த தரங்கம்பாடியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காரைக்காலிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவிலையும் மயிலாடுதுறை மற்றும் சீர்காழியிலிருந்து சுமாராக ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு. யூரோப்லேருந்து வந்த பிரிட்டிஷ்காரங்க, ஃப்ரெஞ்ச்காரங்க அண்ட் போர்ச்சுகீஸ் இவங்கெல்லாம் இந்தியாவில் ரூல் பண்ணாங்க அப்படின்றது நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஈவன் ஹிஸ்ட்ரி புக்ஸில் கூட படிச்சிருப்போம். ஆனால் இதே போல் டென்மார்க்கை சேர்ந்த டேனிஷ் பீப்புளும் இங்கே வந்திருக்காங்க. ரகுநாத நாயக்கர் அப்படின்ற ஒரு மன்னர்கிட்ட இருந்து ஒரு ஒப்பந்தம் செஞ்சு தரங்கம்பாடி அப்படின்ற ஊரில் இருந்து வணிகம் செஞ்சுருக்காங்க. டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்ற பெயரில் தான் இவங்க வணிகத்தை இங்கே தொடங்கியிருக்காங்க. ரகுநாத நாயக்கருக்கும் டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. தரங்கம்பாடி அப்படின்ற ஊரில் 5 மைல் நீளத்துக்கும் 2.5 மைல் அகலத்துக்கும் உள்ள அந்த பகுதியை இவங்க வணிகத்துக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் அந்த ஒப்பந்தம். இதன் பிறகு டேனிஷ் உயரதிகாரிகள், வணிகர்கள் இவங்கெல்லாம் தங்குறதுக்காக அங்கே ஒரு கோட்டையை அமைக்கப்படுது. இதற்கான கல்வெட்டை இன்னமும் நம்ம டேனிஷ் கோட்டையில் பார்க்கலாம். இந்த பகுதிக்கு உள்ள வேற எந்த ஐரோப்பியரையோ இல்லை இந்தியரையோ வணிகத்துக்கு அனுமதிக்க முடியாது அப்படின்றதையும் அந்த அக்ரிமெண்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க. இதை ஏன் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அன்றைக்கு போர்ச்சுகீஸ், நெதர்லாண்ட், டச்சு, இங்கிலீஷ் பிரெஞ்சு இப்படி எல்லாருமே இந்தியாவை நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வணிகத்தில் காம்படிஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த அக்ரிமெண்ட்ல இந்த விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணாங்க. இந்த அக்ரிமெண்ட் படி இந்த கோட்டைக்குள்ளே நுழைஞ்ச ஒரு போர்ச்சுகீஸ்க்கு 10,000 காசுகள் ஃபைன் கூட அவங்க பண்ணாங்க. இன்றைக்கும் டென்மார்க்கில் இருக்கிற அந்த மியூசியத்தில் இந்த ஒப்பந்தம் இருக்குது. இந்த ஒப்பந்தம் போர்ச்சுகீஸ் மொழியில் தான் எழுதியிருக்காங்க. காரணம், அன்றைக்கு தமிழர்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஐரோப்பிய மொழின்னு பார்த்தா அது போர்ச்சுகீஸ் தான். அன்றைக்கு டேனிஷ்காரங்க இங்கே வியாபாரம் பண்ணுறது போர்ச்சுகீசியர்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை. வணிக ரீதியாக ஐரோப்பாவில் மோனோபோலியாக இருந்த இந்த போர்ச்சுகீஸ்க்கு இன்னொரு காம்படிட்டர் வர்றது சுத்தமாக பிடிக்கலை. இதனால் தமிழகம் மற்றும் இலங்கையில் டேனிஷோட வியாபாரம் நடக்கக்கூடாது அப்படின்னு பல தடைகளை போர்ச்சுகீஸ் ஏற்படுத்துகிறாங்க. இப்படி பல தடைகளை தாண்டி தான் இவங்களோட வணிக நகரத்தை இங்கே உருவாக்குறாங்க. இந்த ஒப்பந்தப்படி ஒவ்வொரு வருஷமும் 4,000 டேனிஷ் காசுகளை வரியாக இவங்க நாயக்க மன்னர்களுக்கு செலுத்துவாங்க. இங்கு அதிகமாக வணிகமான பொருட்கள் பட்டு, கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்கிற மிளகு, பருத்தி இதெல்லாம் நடந்திருக்கு. அதே போல் தமிழ் மக்கள் அடிமைகளாகவும் டென்மார்க் போயிருக்காங்க. இவங்க எந்த மாதிரி வேலைகளை பணியமர்த்தப்பட்டாங்க அப்படின்னா, டென்மார்க்கில் இருக்கிற அரிஸ்டோக்ராக்ஸ் அப்படின்னு சொல்கிற ரூலிங் கிளாஸ் பீப்புளுக்கு வீட்டு வேலைக்காக இவங்க எல்லாமே பணியமர்த்தப்பட்டாங்க. டேனிஷ்காரங்க கட்டின 2வது பெரிய கோட்டை இதுதான். முதல் கோட்டை டென்மார்க்ல இருக்கு. இந்த கோட்டை 2 அடுக்குகளாக கட்டப்பட்டிருக்கு. இந்த கோட்டையை 2001 மற்றும் 2011 இந்த 2 வருடங்கள்லையும் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஃபண்டிங் பண்ணது டேனிஷ் ராயல் ஃபேமிலி அண்ட் அங்கே உள்ள மக்கள். அவங்க முன்னோர்களோட ஒரு கட்டிடக்கலையை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நிறைய ஃபண்ட் கொடுத்து இதை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் அவங்களோட பார்ட்டை இந்த ரெனோவேஷன் ஒர்க்கில் பண்ணாங்க. இந்த கோட்டையை கடல் வழியால் வர ஆபத்துகளில் இருந்தும் கடல் நீரில் இருந்தும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரிய சுவர் இருந்தது. அதெல்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த கோட்டையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்குற அளவுக்கு இருந்திருக்காது. ரொம்ப ரொம்ப சிதிலமடைஞ்சு ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது. இந்த கோட்டையை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணாங்களோ அதே வச்சு தான் இவங்க ரெனோவேஷன் ஒர்க்கும் பண்ணாங்க. 2001வது வருஷம் நடந்த அந்த ரெனோவேஷன் ஒர்க் அப்போ கடல் நீரில் இருந்து இந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்கு நிறைய கற்கள்லாம் போடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கிருந்து மீனவர்களோட எதிர்ப்பால் மீன்பிடி தொழில் பாதிக்கும் அப்படின்னு அந்த திட்டம் கைவிடப்பட்டது. இதன் பிறகு 2004வது வருஷம் ஏற்பட்ட சுனாமியில் இங்கே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இதன் பிறகு மீனவர்களே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் இங்கே நிறைய கற்கள் போடப்பட்டு இப்போ கடல் நீர் வந்து உட்புகாமல் இருக்கு. டூரிசம் தாண்டி இங்கே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம், இந்தியாவில் இருக்கிற ஒரே ஓசோன் ரிச் பீச் இதுதான். உலக அளவிலையும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஓசோன் ரிச் பீச் இதுதான். இதை 1960வது வருஷம் டேன்ஸ் அப்படின்றவர் நடத்தின ஆய்வில் தெரிய வந்தது. இந்த ஓசோனோட பெனிஃபிட் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே முக்கியம். எக்ஸாம்பிள், நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் இதெல்லாம் இன்ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இப்படி நிறைய பெனிஃபிட் இந்த ஓசோனால் நமக்கு உண்டு.
இந்த டானிஷ் ஃபோர்ட்டுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. முதல் முதல்ல பைபிள் தமிழ்ல அச்சிடப்பட்டது இங்கதான். அந்த பிரிண்டிங் மிஷினும் அந்த ஃபர்ஸ்ட் காப்பி ஆஃப் பைபிளும் இங்க உள்ள மியூசியம்ல தான் சேஃபா வச்சிருக்காங்க. இந்த கோட்டையோட அமைப்பு ரெண்டு ஃப்ளோர்ல இருந்தது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் லோவர் ஃப்ளோர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். என்ட்ரன்ஸ்ல எடுத்தவொன்னே முதல்ல வேர் ஹவுஸ் இருக்கு. வேர் ஹவுஸ்க்கு அடுத்ததா ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு. அகெயின் மறுபடியும் ஒரு வேர் ஹவுஸ். ஸோ முதல் மூணு ரூம்ல ரெண்டு வேர் ஹவுஸும் ஒரு ஸ்டோர் ரூமும் உண்டு. இதுக்கு அடுத்ததா பியர் அண்ட் ஒயின் மேக்கிங் ரூம். யூரோப்பியன்ஸோட கலாச்சாரத்துல பியர் மற்றும் ஒயின் இது ரெண்டுத்துக்குமே ரொம்ப முக்கியமான பங்கு உண்டு. அதனால அதை தயாரிக்கிறதுக்கு தனியாகவே ஒரு அறை ஒதுக்கியிருக்காங்க. அடுத்ததா கிச்சனுக்கு தேவையான பொருட்கள்லாம் வைக்கிற ஸ்டோர் ரூமும், அதுக்கு அடுத்தது கிச்சனும், அதற்கு அப்புறம் இங்கே உள்ள வீரர்கள் தங்குறதுக்கு நாலு ரூம் இருக்கு. இடையில ஒரு பவுல்ட்ரி ரூமும் இருக்கு, அதாவது கோழி ஆடு இதெல்லாம் வைக்கிற இடம். ஒரு தாக்குதல் அல்லது போர் நடக்கும்போது இங்கே உள்ள வீரர்களுக்கு என்னென்ன தேவையோ அது அத்தனையுமே இந்த கோட்டையில் இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக ஒரு வாட்டர் கேட், இது வழியால் தண்ணி எடுத்துகிட்டு போகிறது வரதெல்லாம் வச்சுப்பாங்க. இதுக்கு அடுத்ததாக ஒரு கார்னரில் இந்த கோட்டைக்கே ரொம்ப முக்கியமானது வெடிமருந்து கிடங்கு. இந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்கு தேவையான மொத்த வெடிமருந்துகளும் அதில் இருக்கும். மற்ற ரூம் போல் ஈஸியாக இங்கே உள்ள நம்ம போக முடியாது. ஒரு ஆள் இல்லை ரெண்டு ஆள் போயிட்டு வர்றதுக்கு தான் அதில் அமைப்பு வச்சுருக்காங்க. ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் இந்த இடம். இன்கேஸ் ஃபயர் ஆனால் கூட மற்ற ரூமில் உள்ளவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி ஒரு கார்னரில் தான் வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்தது இந்த கோட்டையோட சென்டரில் ஒரு கிணறு வச்சுருக்காங்க. இதுலேருந்து குடிநீர் தேவைக்கு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இப்போது இந்த கிணறுல ஃபுல்லாகவே வெறும் குப்பை தான் இருக்குது. கோட்டையோட லோவர் ஃப்ளோரில் இதுதான் அமைப்பு. அப்பர் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குது. அதுக்கு அடுத்த ரெண்டு அறைகள் தற்போது மியூசியமாக இவங்க பராமரிச்சுட்டு வராங்க. ஆனால் அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான உயர் அதிகாரிகள், வணிகர்கள் இவங்கெல்லாம் தங்குறதுக்கான இடமா அது இருந்திருக்கு. இந்த ஃப்ளோரில் இருந்து கடலை பார்க்குற அந்த வியூ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தற்போது இங்கே இருக்கிற கோட்டை அப்படிங்கிறது பழைய கோட்டையோட மிஞ்சி இருக்கிற ஒரு பகுதி தான். பழைய கோட்டை ரொம்பவே பெருசாக இருந்திருக்கு. அதோட மதில் சுவர்லாம் பார்த்தீங்கன்னா தற்போது கடலுக்குள்ளே இருக்கு. இந்த கோட்டையில் கடலை நோக்கி நிறைய வீரங்கிகள் வச்சுருக்காங்க. இது எல்லாமே கடல்லிருந்து வர ஆபத்துகள், கப்பலோ படகோ இதெல்லாம் தாக்கி அழிக்கிறதுக்காக அந்த காலத்தில் வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அதோட கண்டிஷன் ரொம்பவே இப்போ கரோடாக இருக்கு. இன்கேஸ் நீங்கள் தரங்கம்பாடி வரத்துக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா தரங்கம்பாடி பக்கத்தில் இன்னும் நிறைய முக்கியமான இடங்கள்லாம் இருக்குது. சோழர்களோட முதல் தலைநகரமாக இருந்த பூம்புகார் இங்கிருந்து ரொம்ப பக்கத்திலே தான் இருக்குது. இது இல்லாமல் நிறைய கோவில்களும் இதுக்கு பக்கத்தில் உண்டு. திருக்கடையூர் அபிராமி கோவில், திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவில், இப்படி பல முக்கியமான கோவில்கள் இதுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.